வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இந்த காணொளி எங்களுடைய 200வது காணொளியாகும். இதுவரை எங்களை அழைத்துச் சென்று உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இன்று நம் காணொளியில் காண இருப்பது ராஜராஜ சோழன், இவருடைய 2வது அத்தியாயமாகும். ராஜராஜ சோழன் ஆண்ட காலமே சோழர்களின் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. இவரது ஆட்சியில் ஓவியம், சிற்பம், நாடகம், நடனம், இசை, இலக்கியம் என அனைத்து பிரிவுகளும் நன்கு வளர பாடுபட்டவர். இம்மன்னன் தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களையும் மூவர் நாடுகளையும் வென்றதற்கு அடையாளமாய் இவரை மும்முடி சோழன் என அழைத்தனர். சிவ வழிபாட்டில் மிக்க ஈடுபாடோடு திருமுறைகளை தொகுத்தமையால் சிவபாத சேகரன் எனவும் இவர் அழைக்கப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில்தான் தேவார திருமுறைகள் நாடெங்கும் பிரபலமானது. சைவ சமய வெள்ளம் நாடெங்கும் பறந்து மக்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அது மட்டுமின்றி இவருடைய ஆட்சி காலத்தில் சிற்றரசர்களை தேர்ந்தெடுக்கும் முறை மக்கள் வாக்கெடுப்பில் நடந்தது. அது குடை ஓலை முறை என்பார்கள். யார் மன்னராக வேண்டும் என்று அவர்களுடைய பெயரை எழுதி அந்த குடத்துக்குள் அந்த ஓலையை போட்டுவிட வேண்டும். வாக்கெடுப்பு முடிந்ததும் அதில் யார் பேர் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறதோ அவரே சிற்றரசராவார். இந்த செயல் அரசருக்கு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க இதை பயன்படுத்தினார்கள். பண்டைய காலங்களில் பிறப்பிலேயே சில பெண்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களை பொது பெண்கள் என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு அனைவரும் வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று சட்டம் வைத்தார் ராஜராஜ சோழன். இருப்பினும் அது பெரிதாக வெற்றியடையவில்லை. இதனால் கோவிலில் இசைக்கருவிகளையும் சுத்தம் செய்யும் வேலையிலும் இசை நடனம் போன்ற வேலைகளிலும் இந்த பொது பெண்களை பயன்படுத்தினார் ராஜராஜ சோழர். இச்செயல் ராஜராஜ சோழர் காலத்தில் மிகப்பெரிய புரட்சியாகவே கருதப்பட்டது. பண்டைய காலங்களில் ஒரு மன்னர் செய்த சிறப்பான செயல்களை கல்வெட்டில் பதிப்பார்கள். சிறிது காலங்கள் கழித்து அதே செப்புத்தகடுகளில் பதிவு செய்தார்கள். அப்படி ஒரு மன்னரின் செயலை பதிவிடும் பொழுது அதில் மன்னரை உயர்த்தி கூற வேண்டும் என்பதற்காக சில உண்மையற்ற செய்திகளை சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் ராஜராஜ சோழனின் காலகட்டத்தில்தான் கல்வெட்டுகளிலும் செப்புத்தகடுகளிலும் பதிக்கப்படும் வரலாற்று பதிவுகள் பொய்மை இல்லாமல் உண்மையான தகவல்களை பதிவு செய்தார்கள். அதற்கு மெய்கீர்த்தி என்று பெயர் சூட்டினார்கள். இந்த மெய்கீர்த்தி முறை ராஜராஜ சோழனின் காலகட்டத்துக்கு பிறகு மற்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாலும் வரவேற்கப்பட்டது. அதில் பாண்டிய தேசம், கலிங்க தேசம் போன்றவையும் உட்பட்டது. அதன் பின்னர் நில அளவீடு முறை அறிமுகப்படுத்தினார் ராஜராஜ சோழர். ஒரு தேசத்தை தென்மண்டலம், வடமண்டலம் என பிரித்து அதில் வளநாடு என்று வகுத்து, வளநாடுகளுக்குள் கூற்றம் என்று வகுத்து, கூற்றங்களுக்குள் சிற்றூர் என வகுத்து ஆட்சி முறையை நடத்தி வந்தவர்தான் ராஜராஜ சோழர். நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் விவசாயத்திற்காகவும் ஆயிரக்கணக்கான ஏரிகளை வெட்டியவர்தான் ராஜராஜ சோழர். இந்த ஏரிகளை பின்னர் வருபவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏரிகளுக்கருகே ஒரு கோயில் கட்டினார். அந்த கோயிலின் பேரில் ஒரு சில நிலங்களை எழுதி வைத்தார். அந்த நிலத்திலிருந்து செய்யப்படும் விவசாயத்திலிருந்து வரும் வருமானம் இந்த ஏரியை பராமரிப்பதற்காகவும் அந்த கோயிலை பராமரிப்பதற்காகவும் பயன்படுத்துமாறு உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி பிற்காலத்தில் இந்த ஏரிகளை காப்பவர்களின் பாதத்துளிகளை என் தலைமேல் வைத்து காப்பேன் என்று சொல்லியவர்தான் ராஜராஜ சோழர். பொதுமக்களை நன்றாக ஆட்சி செய்த மன்னரை தான் இதுவரை நாம் கண்டுள்ளோம். ஆனால் பொதுமக்களின் பாதத்துளிகளை தன் தலைமேல் வைத்து தாங்குவேன் என்று சொன்ன மன்னரை இனி எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த உலகம் காணாது. இப்படி ராஜராஜ சோழரின் பெருமையை கூறிக்கொண்டிருந்தால் கூறிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். முதல் பாகத்தின் தொடர்ச்சி எங்கே என்பதுதானே? இதோ உங்களுக்காக. ராஜராஜ சோழன் தன் கப்பல் படையோடு இலங்கை மன்னரான 5வது மகேந்திரனை நோக்கி நின்று கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் கேரள தேசத்தில் இருந்து வந்த படைகளும் நின்று கொண்டிருந்தது. 5வது மகேந்திரனை பார்த்து ராஜராஜ சோழர் கேட்டார், தென் தேசம் முழுவதும் சோழர்களுக்கு கீழே இருக்க நீ எந்த நாட்டு அரசர் படையை அழைத்து கொண்டு இங்கு வந்திருக்கிறாய் என்று. அதுக்கு 5வது மகேந்திரனின் பதிலோ, அவர்கள் எந்த நாட்டின் படை வீரர்கள் கிடையாது, அவர்கள் கூலிப்படைகள் என்று கூறினான். ராஜராஜ சோழன் கூறியதோ, நீ என்னிடம் போரிட ஏதாவது மன்னரை அழைத்து கொண்டு வந்திருந்தால் உன்னை விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். மிகப்பெரிய சாம்ராஜ்யமான சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க கூலிப்படைகளை கூட்டி வந்தது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு தண்டனை இதோ என்று கூறிய மறுதருணம் போர் தொடங்கியது. 5வது மகேந்திரன்
இலங்கைக்கு விரட்டி அடிக்கப்பட்டான். சோழர் படை அனைத்தும் லங்காவை சென்று அடைந்தது. தொடர் போரின் முடிவால் இலங்கையை பாதி கைப்பற்றினார் ராஜராஜ சோழர். இதைத் தொடர்ந்து 1400 வருடங்களாக சிங்கள தேசத்தின் தலைநகராக இருந்தது அனுராதபுரம். அதை முற்றிலும் அளித்தார் ராஜராஜ சோழர். அதன் பின்னர் மும்முடி சோழ மண்டலம் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கினார் ராஜராஜ சோழன். அதை தலைநகராக கொண்டு இலங்கையிலும் சோழ ஆட்சி தொடங்கியது. அங்கு தன் தாய்க்காக ஒரு கோயிலையும் நிறுவினார் ராஜராஜ சோழர். அவருடைய தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த பகுதிக்கு ஜனநாத மங்கலம் என்றும் பெயர் சூட்டினார். சோழர்கள் ஆண்ட பகுதியை ராஜராஜ சோழர் ஈழம் என்றும் பெயர் சூட்டினார். பாண்டிய தேசத்தின் மகுடத்தை தேடி சோழர் படையினர் இலங்கையில் முற்றிலும் தேடல் பணி தொடங்கியது. ஒரு நாள் தன் தாயின் கோயிலுக்கு வெளியே அமர்ந்து ராஜராஜ சோழன் கண்கள் மூடி ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள் சென்றார். அப்பொழுது அவர் முன்னே ஒரு உருவம் தென்பட்டது. அது அவருடைய மனசாட்சி. அவருடைய மனசாட்சி அவரை பார்த்து வினாக்களை வரிசையாக அடுக்கத் தொடங்கியது. என்ன அருள்மொழிவர்மா, எதை தேடி இலங்கைக்கு வந்தாய்? உன் தந்தையும் உன் தாத்தனும் தேடிக்கொண்டிருந்த பாண்டிய தேசத்தின் மகுடமும் செங்கோலும் தானே? உன் தந்தையும் உன் தாத்தனும் செய்த செயல்கள் உனக்கு ஞாபகம் இருக்க, ஏன் உன் பாட்டனும் பூட்டனும் செய்த செயல்கள் உனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிற்று? பார்த்திப சோழனின் கனவு இதுவா? விஜயாலய சோழரின் விதையிட்ட சோழ தேசத்தின் கனவு இதுவா? உன் முன்னோரான ராஜாதித்ய சோழர் வஞ்சக முறையில் கொல்லப்பட்டது எதுக்காகத்தானா? நீரே சோழ தேசத்தின் மன்னன். ஆனால் நீரோ சட்டங்களை மட்டும்தான் வகுத்தளிக்கிறாய். அது நடைமுறைப்படுத்தி சிறப்பாக செயல்படுவது உன்னுடைய சகோதரியான குந்தவை பிராட்டிதான். கடந்த 5 தலைமுறைகளாய் சோழ தேசம் மிக சிறந்த மன்னரை காணவில்லை. அந்த எண்ணிக்கையை நீ கூட்டப் போகிறாயா, இல்லை முற்றிலுமாய் வகுக்கப் போகிறாயா? இப்பொழுது நீ சொல். இன்னும் நீ இந்த மகுடத்தை தேடிக்கொண்டு அலையப் போகிறாயா? இன்றிலிருந்து 1000 வருடங்கள் கழித்து உன்னை பற்றி அறியும் மாந்தர்களுக்கு மற்ற மன்னர்களைப் போல் நீயும் வீசும் காற்றாக இருக்கப் போகிறாயா, அல்லது அவர்களுடைய நெஞ்சில் வீசும் சுழல் காற்றைப் போல் இருக்கப் போகிறாயா என்று சொல்லி அந்த உருவம் மறைந்த தருணம் ராஜராஜ சோழனின் விழிகள் திறந்தது. உடனடியாக அவருடைய மகனான ராஜேந்திர சோழனை அழைத்தார். ராஜேந்திரா, இனி நாம் இலங்கையில் இருக்க தேவையில்லை. நமக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. சோழ தேசத்தை நோக்கி புறப்படும் பணிகளை தொடங்கு. என் அண்ணனான ஆதித்ய கரிகாலனை கொன்ற பாண்டிய தேசத்தை வீழ்த்திவிட்டோம். நம்மளுடைய மூதாதியரான ராஜாதித்யரை ராஷ்டிரகூட சாம்ராஜ்யமும் கங்கர்களும் வஞ்சக முறையில் கொன்றார்கள். அவர்களை வீழ்த்தி சோழ சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார் ராஜராஜ சோழர். இதைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் சோழ தேசத்தை நோக்கி பயணித்தனர். இந்த தருணம் மேற்கு சாளுக்கிய மன்னர் ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாக வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து ராஷ்டிரகூட சாம்ராஜ்யம் முற்றிலுமாக அழிந்தது. ராஜராஜ சோழனுக்கோ அவன் செய்ய வேண்டிய ஒரு பணி மிக சுலபமாய் மற்றவர்களால் முடிக்கப்பட்டது. இந்த காரணத்தினால் மேற்கு சாளுக்கிய மன்னர்களின் மீது படையெடுக்க விருப்பப்படவில்லை ராஜராஜ சோழன். ஆனால் இன்னும் கங்கர்கள் இருக்கிறார்களே, கங்கர்களை வீழ்த்த ராஜராஜ சோழனின் படைகள் கங்கப்பாடி, நோலம்பாடி, தடிகப்பாடி என்னும் இடங்களை கைப்பற்றினார்கள். இந்த தேசங்கள் கங்கர்களுடைய தேசத்துக்குள் உட்பட்ட பகுதிகளாகும். இதனால் சோழர்களுக்கும் கங்கர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. இப்போரில் ராஜராஜ சோழர் வெற்றியடைந்தார். இதைத் தொடர்ந்து கங்கர்களையும் வீழ்த்தி ராஜாதித்ய சோழருடைய மரணத்திற்கு இந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்தார் ராஜராஜ சோழர். இதைத் தொடர்ந்து மேற்கு சாளுக்கிய மன்னரிடமிருந்து ஒரு ஓலை ராஜராஜ சோழனுக்கு சென்றது. அதில் குறிப்பிடப்பட்டது, நீர் கங்கர்களை வீழ்த்தி அவர்களுடைய தேசத்தை கைப்பற்றினார், ஆனால் மேற்கு சாளுக்கிய தேசத்தின் மீது நீ போர் தொடுக்கவில்லை. இதிலிருந்து தெரிகிறது நீ எவ்வளவு பெரிய கோழை என்று. இதைத் தொடர்ந்து நீரும் உன்னுடைய படை தளபதிகளும் வந்து என்னிடம் மண்டியிடுங்கள். சாளுக்கிய தேசத்துக்கு கீழே சோழ தேசம் மலரட்டும் என குறிப்பிடப்பட்டது. அதற்கு மறு ஓலையாய் ராஜராஜ சோழன் நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என அனுப்பினார். இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் சந்திரன் மறைந்து கதிரவன் ஒளி வீசத் தொடங்கினான். மேற்கு சாளுக்கிய மன்னர் அவருடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது 955,000 வீரர்களோடு படைத்தலைவனாய் ராஜராஜ சோழரின் புதல்வன் ராஜேந்திர சோழன் அமர்ந்து கொண்டிருந்தான். ராஜேந்திர சோழன் கூறியதோ, நீர் ஒரு ஓலை அனுப்பினாயல்லவா, அதில் சோழ தேசம் உன்னிடம் மண்டியிட வேண்டும் என கூறினாயல்லவா, அதற்காகத்தான்
20 லட்சம் வீரர்களை அழைத்து கொண்டு நான் வந்தேன். ஆனால் 955,000 வீரர்கள் மட்டுமே உன் தேசத்துக்குள் வர முடிந்தது. மீதி உள்ளவர்கள் உன்னுடைய தேசத்தின் எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். உன் தேசத்தில் எங்கள் படை நிற்கவே இடமில்லை. பிறகு எங்கே மண்டியிடுவது என்று வினாவினார் ராஜேந்திர சோழர். இதைத் தொடர்ந்து மேற்கு சாளுக்கிய மன்னரோ, சாளுக்கிய தேசம் கோசல சாம்ராஜ்யத்தின் கீழே உள்ளது. அது மிகப்பெரிய சாம்ராஜ்யம். நீங்கள் எங்களிடம் போர் தொடுத்தால் கோசல ராஜ்யம் சோழ தேசத்தின் சாம்ராஜ்யத்தை வேருடன் புடுங்கி எறிந்து விடுவார்கள். அதை நீ நினைவில் கொண்டு உனக்கு ஒரு நாள் நேரம் தருகிறேன். உன் படைகளை அழைத்து கொண்டு திரும்பி சென்றுவிடு என்று கூறிவிட்டு மேற்கு சாளுக்கிய மன்னர் சென்று விட்டார். அவர் சொன்ன சிறிது நேரத்திலேயே ராஜராஜ சோழரின் தளபதியான அப்ரமேயா என்னும் தளபதி மிகப்பெரிய படையுடன் கோசல மன்னரின் அரண்மனையை சுற்றி நின்றார். இதைத் தொடர்ந்து கோசல நாட்டு மன்னரும் மேற்கு சாளுக்கிய மன்னரும் ஆடிப்போனார்கள். ஒரு தருணம் ஓலை அனுப்பி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோமோ என்று கூட கருதினார்கள். மேற்கு சாளுக்கிய தேசத்தில் ஒரு பெரும்படை, கோசல தேசத்தில் ஒரு பெரும்படை, இரு படைகளும் ராஜராஜ சோழனின் விரலசைவுக்காக காத்து கொண்டிருந்தது. உலக வரலாற்றிலேயே இரண்டு மிகப்பெரிய தேசங்களை தன் விரலசைவால் நடுங்க வைத்த ஒரே மன்னர் ராஜராஜ சோழர்தான். இதைத் தொடர்ந்து மீண்டும் மேற்கு சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர சோழரை பார்த்து சொன்னார், நாங்களும் கோசல நாட்டு தேசமும் சோழர்களின் மீது படையெடுக்காமல் இருப்பது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தருகிறோம் என்று அர்த்தம். நான் முன்பே சொல்லியது போல் இந்த நாளின் முடிவில் உன் படைகள் என் தேசத்தில் இருக்கக்கூடாது. மீண்டும் சந்திரன் மறைந்து கதிரவன் தோன்றினான். மேற்கு சாளுக்கிய மன்னருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. கோசல நாட்டின் அனைத்து துறை தளபதிகளின் தலைகளை மேற்கு சாளுக்கிய மன்னரின் அரண்மனைக்கு வெளியே அடுக்கி வைத்திருந்தார்கள். இதை கண்ட மேற்கு சாளுக்கிய மன்னர் வஞ்சக முறையில் சோழர்களுடைய படையை தாக்கினார். இப்போரில் கிழக்கு சாளுக்கிய மன்னரான சத்தியவர்மனும் சோழர்களுக்கு ஆதரவளிக்க சோழர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து மேற்கு சாளுக்கிய தேசத்தையும் கோசல தேசத்தையும் வீழ்த்தி கலிங்கத்தையும் கைப்பற்றினார்கள் சோழர்கள். இதைத் தொடர்ந்து வேங்கை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஜடசோட பீமன் என்னும் அரசனை வீழ்த்தி அந்த தேசத்தை சத்தியவர்மனுக்கு தந்து முடிசூட்டினார் ராஜராஜ சோழர். அதுமட்டுமின்றி கிழக்கு சாளுக்கிய தேசம் சோழ தேசத்திற்கு கப்பம் கட்ட தேவையில்லை, அவர்கள் தனி தேசமாகவும் இருக்கலாம் என ஆணையிட்டார். இதைத் தொடர்ந்து சோழர்களுடைய படைகள் வேங்கை தேசத்திலிருந்து மீண்டும் சோழ தேசத்திற்கு சென்றது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட பீமன் சோழர்களின் ஆட்சி பொறுப்பு கீழே உள்ள காஞ்சியை கைப்பற்றினான். இந்த செய்தி ராஜராஜ சோழருக்கு செல்ல ராஜராஜ சோழன் பீமனை கொன்று குவித்து காஞ்சியை மீண்டும் கைப்பற்றினார். கிழக்கு சாளுக்கிய மன்னரான சத்தியவர்மன் மரணமடைய அவருடைய தம்பியான விமலாதித்யன் மன்னரானார். விமலாதித்யனும் ராஜேந்திர சோழரும் இணை பிரியாத நண்பர்கள். பின்னர் விமலாதித்யனுக்கு ராஜராஜ சோழரின் மகளான குந்தவையை திருமணம் செய்து வைத்தார். இச்செயலின் மூலம் விந்தியமலையை கடந்து வரும் அனைத்து பகுதிகளும் ராஜராஜ சோழனின் பாத துளிகளுக்கீழேயே இருந்தது. பின்னர் வேங்கை பகுதியில் ஒரு துறைமுகமும் அமைக்க அனுமதி அளித்தார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷியா, கம்போடியா போன்ற பகுதிகளை ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்ரீவிஜய மன்னர்களோடு சோழர்களின் வர்த்தகம் அதிகரித்தது. ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தில் அதிகமானோர் புத்த மதத்தை பின்பற்றும் காரணத்தினால் ஸ்ரீவிஜய மன்னர் ராஜராஜ சோழரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அதாவது தமிழகத்தில் புத்த மடங்களையும் கோயில்களையும் நியமனம் செய்ய அனுமதி கேட்டார். அதற்கு ராஜராஜ சோழரோ, புத்த மதம் தோன்றியதே பாரத தேசத்தில் தானே, இதற்கு நான் எப்படி அனுமதி கொடுக்காமல் இருப்பேன், உங்களுக்கு எங்கெல்லாம் புத்த விகாரம் கட்ட வேண்டுமோ கட்டுங்கள், புத்த கோயில்களும் கட்டுங்கள் என அனுமதி அளித்தார். அதுமட்டுமின்றி அந்த கோயில்களை கட்டுவதற்கு நிறைய பொருளுதவியும் கொடுத்துள்ளார். அந்த பொருள் உதவியின் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஊரையே ஒரு கோயிலுக்கு எழுதி தந்தார். புத்த மதத்தை பின்பற்றுவோர்கள் ராஜராஜ சோழரை போற்றி பாட யாம் வணங்கும் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என எண்ணினார். அந்த எண்ணத்தின் முடிவுதான் தஞ்சை பெரியுடையார் கோயில். பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய ஆகாய வழிபாடும் உள்ள கோயில்தான் தஞ்சை பெரிய கோயில். இதைத் தொடர்ந்து நாட்டு மக்களின் நலத்திற்கும் ராஜராஜ சோழன் பாடுபட்டு கொண்டிருந்தார். அதுமட்டுமின்றி அவருடைய காலகட்டத்தில்தான் கடல் படை மிகவும் விரிவாக்கப்பட்டது. தன்னுடைய மகனான ராஜேந்திர சோழரின் ஆற்றலை கண்ட ராஜராஜ சோழர் தன்னுடைய சித்தப்பா மதுராந்தக சோழர் அரசராகும் ஆசையில் இருந்த காரணத்தினால் 15 வருடங்கள்
அரசர் பதவியிலிருந்து விலகியிருந்தார் ராஜராஜ சோழர். இதனால் அவர் மன்னரானது 40 வயதிற்கு மேல்தான். இதைத் தொடர்ந்து அவருடைய மரணத்திற்கு பின்பு ராஜேந்திர சோழர் மன்னராக வேண்டும் என்றால் அவரும் முதுமை காலத்தில்தான் மன்னராவார் என்பதை ராஜராஜ சோழர் அறிந்திருந்தார். இதனால் மீண்டும் சிம்மாசனத்தை விட்டு இறங்கினார் ராஜராஜ சோழர். தான் உயிருடன் இருக்கும் காலகட்டத்திலேயே ராஜேந்திர சோழருக்கு மன்னர் பட்டம் சூட்டினார். சோழர்களின் வரலாற்றிலேயே ஒரு மன்னன் உயிரோடு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் மன்னர் அடுத்த மன்னருக்கு பட்டம் சூட்டியது ராஜராஜ சோழர் மட்டும்தான். அதன் பின்னர் அவருடைய வாழ்க்கையை தஞ்சை பெரிய கோயிலிலும் அவருடைய குடும்பத்தாருடனும் கழித்தார். இவ்வுலகம் இன்று வரை போற்றப்படும் மன்னராக இருந்த ராஜராஜ சோழர் எப்பேற்பட்டவர் என்று இந்த காணொளியின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அண்ணனுக்கு நல்ல தம்பி, தன்னுடைய சகோதரியின் சொல்லை மீறாத அருள்மொழிவர்மர், தாய்க்கு கோயில் கட்டிய பொன்னியின் செல்வன், தன் சித்தப்பருக்கும் தன்னுடைய மகனுக்கும் தேசம் அளித்து அரசர் பதவியிலிருந்து விலகி நின்றார் கரிகாச்சோழன், பாண்டிய தேசத்தை வென்ற பாண்டிய குலசனி, கேரள தேசத்தை வென்ற கேரளாந்தகன், சிங்கள தேசத்தை வென்ற சிங்களாந்தகன், தெலுங்கு தேசத்தை வென்ற தெலுங்கு குலகாலன், எப்போரிலும் தோல்வி காணாத ஜெயம் கொண்டான். மக்களின் பாதத்துளிகளையும் தலையில் ஏந்துவான். சிவபெருமானின் பாதத்துளியையும் தலையில் ஏந்திய சிவபாதசேகரன், மக்களை ஆபத்திலிருந்து காத்த அபாய குலசேகரன், எப்பெரிய படைகள் வந்தாலும் அப்படைகளை தம்சம் செய்யும் ரணமுக பீமன், எப்பொழுதும் மக்கள் மனதை விற்று மறையாத சோழ மாத்தாண்டன். ராஜராஜ சோழர் மன்னராக இருந்த பொழுது அவர் இறுதியாக கைப்பற்றிய இடம் மால்தீவ்ஸ் தீவாகும். இந்த போரின் முடிவில் சோழ தேசத்திடம் மிகப்பெரிய கடல் படைகள் இருந்தது. அதை அனைத்தையும் தன்னுடைய மகனான ராஜேந்திர சோழருக்கு கொடுத்து விஜயாலய சோழர் விதையிட்ட இந்த சோழ தேசத்தின் ராஜ்யத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என ராஜேந்திர சோழருக்கு உத்தரவிட்டார் ராஜராஜ சோழர். இதைத் தொடர்ந்து அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து மக்களின் நெஞ்சத்தில் குடியேறியது. இதன் பின்னர் ராஜேந்திர சோழர் என்ன செய்தார் என்பதை எங்கள் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.